நியூசெக்ஸ் என்கின்ற ஆங்கில தொலைக்காட்சி ஊடகம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினீர்கள். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலே திரைப்படம் வெளியிடப்படுவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களே, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று அழைத்திருந்தார்கள். நான் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் மீண்டும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால், வற்புறுத்த காரணத்தினால் பங்கெடுப்பதற்கு ஏற்றுக்கொண்டு இன்று விவாதத்தில் பங்கெடுத்த பொழுது, அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுதே தமிழர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் ஐபிஎலுக்கு ஒரு முடிவும் தமிழ் திரைப்படங்களுக்கு வேறொன்றுமாக இரட்டை தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக நடக்கிறார்கள் என்று அவர் பேச ஆரம்பித்தார்கள். இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் இரண்டு ஐபிஎல் ரசிகர்கள் என்று இரு இளைஞர்களை அழைத்து அவர்களிடத்திலும் பேசி இந்த கருத்தை அவருடைய அந்த தொலைக்காட்சியுடைய கருத்தாக வலுப்படுத்தி கொண்டே வந்தார்கள். பேசுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்று காத்திருந்தேன். கிட்டத்தட்ட 20 நிமிடம் விவாதம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இந்த விவாதத்தில் 15 நிமிடம் வரை எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த தருணத்திலே ஒருவர் இதில் தனது எதிர்ப்பு கருத்தை பதிவு செய்வதற்கு அழைக்கப்பட்டவரை, அவரும் 20 வினாடிகளில் அவரது பதிவும் ரத்து செய்யப்பட்டது. ஒரு வட இந்திய நடிகை ஒருவரை அழைத்திருந்தார்கள். அவரும் இவர்களோடு சேர்ந்து ஆக 4 பேரும் இந்த தொலைக்காட்சியின் விவாதத்தை நடத்தக்கூடிய நெறியாளர், அந்த ஐபிஎல் ரசிகர் 2 இருவர் மற்றும் வட இந்தியாவைச் சேர்ந்த ஒரு நடிகை ஆகிய 4 பேரும் இங்கே தமிழர்கள் இதை இரட்டை வேடம் போடுகிறார்கள், நேர்மையற்று போராடுகிறார்கள் என்கின்ற பிம்பத்தை தொடர்ச்சியாக எழுப்பி வந்தார்கள். இதில் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தமிழ் ஊடகங்களிலே தமிழ் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடக்கும் பொழுது நெறியாளர்கள் நடுநிலையுடன் அனைத்து தரப்பினருக்கும் பேச அனுமதிப்பதைப் போல ஒரு ஜனநாயக தன்மையுடன் ஆங்கில தொலைக்காட்சிகள் நடப்பதில்லை. அவர்கள் ஒரு கருத்து பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழ் தொலைக்காட்சி விவாதங்கள் நடக்கும் பொழுது எந்த கருத்து பிம்பத்தை ஏற்படுத்தாமல் ஒரு கேள்வியை மட்டும் முன்வைத்து அதில் இருதரப்பினரும் தங்களுடைய பதிலை சொல்லுவதற்கு அனுமதிக்கிறார்கள். ஆனால் அதே போலெல்லாம் ஆங்கில ஊடகங்கள் செய்வதில்லை. விவாதம் துவங்கும் பொழுதே தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டு அந்த கேள்வியின் அடிப்படையிலே விவாதத்தை துவக்குவது, அதிலே தமிழர்கள் சார்பாக பேச வந்திருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அதை ரத்து செய்வது என்பதை ஒரு யுக்தியாகவே தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தார்கள். கடந்த 6 வருடங்களாக இதை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் இன்று இதே மாதிரி ஒரு நிலையை வந்த பொழுது அவர்கள் தமிழர்கள் இந்த போராட்டத்திற்கு ஐபிஎலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள், விளையாட்டுக்கு அரசியலோடு கலக்கக்கூடியவர்கள் ஒரு இரட்டைத்தன்மையுடன் நேர்மையற்று ஒரு ஹிப்போக்ரட்டிக்கலாக இதை வந்து தடுக்கிறார்கள் என்று அவர் தொடர்ச்சியாக பேசினாங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல வந்த பொழுது அதற்கு முழுமையான பதிலை சொல்ல விடாமல் ரத்து செஞ்சாங்க. அதற்கு பிறகும் எங்களது எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு, எங்களது கருத்தை பதிவு செய்வதற்கு அனுமதிக்காமல் ஒட்டுமொத்த விவாதமும் தமிழர்கள் ஏதோ இரட்டைத்தன்மை கொண்டவர்கள், நேர்மையற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியே முடித்தாங்க. நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்படிப்பட்ட ஒன்றை ஒட்டுமொத்தமாக போராடக்கூடிய விவசாயிகள் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு மக்களை வந்து நீங்கள் இப்படி இரட்டைத்தன்மை படைத்தவங்கன்னு சொல்லி சொல்கிறது தப்பு, நீங்கள் அப்படி சொன்ன வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று ஜனநாயகபூர்வமாக கோரிக்கை வச்சோம். அதற்கும் அவர்கள் வந்து பதில் சொல்லலை. முதல்ல மன்னிப்பு கடிதம் தர்றேன்னாங்க, அப்புறம் மன்னிப்பு கடிதம் தரமாட்டேன்னு சொன்னாங்க. இதுக்கு 2.5 மணி நேரமாக எங்களை காத்திருக்க வைத்தார்கள். இதுவரைக்கும் அவர்கள் முறையான பதிலை சொல்லவும் இல்லை. அவர்கள் தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோவை அவர்களே பார்க்கலை அப்படின்னு அந்த ஊடகத்தினோட ஆசிரியர் சொல்கிறாங்க. அங்கே நேர்மையற்ற முறையில் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அவர்கள் உள்நோக்கமே தமிழர்களை மிக கொச்சையாக பயன்படுத்துவதாக, கொச்சையாக பிம்பத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. அவர்களுடைய ஆசிரியரிடம், தலைமை ஆசிரியரிடம் என்கிட்ட பேசினார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தமிழர்களை கொச்சையாக பேசுகிற மாதிரி கன்னடர்களையோ மராத்தியர்களையோ குஜராத்திகளையோ வேறு மொழி பேசக்கூடிய மக்களையோ நீங்கள் அழைப்பீங்களான்னு கேட்டபோது அவர் எந்த பதிலும் சொல்லலை, அமைதியாக தான் இருந்தார். அப்போ ஏன் தமிழர்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து எந்த பதிலும் இல்லை. ஆமாம், நாங்கள் சொன்னது பண்ண தப்பு தான் அப்படின்னு எனக்கு ஃபோனில் சொன்னார். நாங்கள் பண்ணியது தவறு அப்படின்னு தொலைபேசியில் பேசினவர், சரி அப்படி எங்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறீங்கனால் இது இந்த செய்தி என்பது, இந்த விவாதம் என்பது ஒட்டுமொத்த தமிழ் உலக இந்தியா முழுவதும் போயிருக்குது, இத்தனை 100,000 மக்கள் கோடி மக்கள் பார்த்துருப்பாங்க, அத்தனை மக்களுக்கு தமிழர்கள் வந்து தப்பானவர்கள் என்ற ஒரு பிம்பம் வந்திருக்குமே, அதற்கு நீங்கள் மன்னிப்பு தெரிவித்து நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதற்கு இதுவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் எங்கிட்ட நேரடியாக தனிப்பட்ட முறையில் ஃபோனில் பேசும்பொழுது, ஆமாம் நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் பகிரங்கமாக அந்த மன்னிப்பை கேளுங்கன்னு சொல்கிறது ஜனநாயக கோரிக்கை. அது திருமுருகனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ, தோழர் வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமா, அல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களை நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அவர்களை இப்படி பற்றி கொச்சையாக சொன்னதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்றதை கேட்டோம். நாங்கள் வருத்தம் தெரிவிங்கன்னு கேட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு இதுவரை அவர் உடன்படவில்லை. காவல்துறை வந்து பேசிய பொழுது, நாங்கள் அந்த வீடியோவை பார்க்காம நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்க முடியாது, அந்த முடிவெடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க.
எங்களுடைய தோழர்கள் அந்த வீடியோவை எடுத்து எங்கெங்கெல்லாம் தப்பாக பேசியிருந்தாங்கங்கிற எடுத்து காமிச்சாங்க. அதற்கு பிறகு கூட அவர்கள் வந்து முடிவை சொல்லவில்லை. காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த தொலைக்காட்சி ஊடகத்தின் நிர்வாகத்திடம் பேசி இது குறித்தான ஒரு வருத்தத்தையும் மன்னிப்பையும் நாளை முக்கியம் அந்த அதே நேரத்தில் அதே 8:30 நடத்தக்கூடிய விவாதத்தில் தெரிவிக்கிறோம் என்று காவல்துறை உறுதி கொடுத்திருந்த காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது கலந்து செல்கின்றோம். இல்லைனால் இந்த ஆங்கில தேசிய இந்திய தேசிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக தமிழர் போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் இதே இடத்தில் மறுபடியும் துவங்கும் என்பதை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் வந்து ஏன்னா ஜனநாயக வழியில் அறவழியில் போராடக்கூடிய தமிழர்களை தமிழ்நாட்டு ஊடகங்களைப் போல நேர்மையாக ஒரு நடுநிலையோடு அணுகாமல் இது முழுவதுமாக இது வந்து என்னென்னா தமிழர்களை கொச்சையாகவே காட்டுவது, தமிழர்களை மிக மிக மோசமானவர்களாக, வன்முறையாளர்களாக, இனவெறியாளர்களாக, மொழி வெறியாளர்களாக, இன்னும் சொல்லப்போனால் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக காட்டிட்டு இருந்தாங்க. இதே தொலைக்காட்சிகள், இதே ஆங்கில தொலைக்காட்சிகள் 3 முன்பு இங்கே தமிழ்நாட்டில் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐயோடு பயிற்சி பெற்றவர்களோடு சேர்ந்து ஒரு தாக்குதல் நடத்த இருக்கிறாங்கன்னு சொல்லி பொய் செய்தி வெளியிட்டாங்க. அப்பொழுதும் நாங்கள் வந்து இதே மாதிரி கண்டனம் தெரிவித்தோம், அப்பவும் வருத்தம் தெரிவித்தாங்க. தொலைபேசியில் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம், இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி நாங்கள் போனோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் 2.5 முன்னாடி நடத்தினோம். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. இப்போ மறுபடியும் தமிழர்கள் போராடும் பொழுதெல்லாம் இதே போல் தமிழர்களை கொச்சையாக காட்டுவது, இதனால் என்ன ஆகுதுன்னால் வட இந்திய மக்களுக்கு தமிழர்களுடைய கோரிக்கை தப்பான கோரிக்கைன்னு தெரியுது. உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஆங்கிலத்தின் மூலமாக தமிழ்நாட்டு பிரச்சனை தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் மீது வன்முறையாளர்களாகவும் வெறியாளர்களாகவும் காட்டக்கூடிய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது ஆங்கில தொலைக்காட்சி ஊடகங்கள் மட்டும் இல்லை, ஆங்கில தேசிய நாளிதழ்களும் இதே மாதிரி தான் எழுதுகிறாங்க. அவர்களும் வந்து ஃப்ரிஞ்சு குரூப்பு, அப்படியே ஃப்ரிஞ்சு குரூப்னா என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதை வந்து சட்ட விரோதிகள், சட்டத்தை உடைக்கிறவங்க, குற்றவாளிகள், பொறுக்கிகள் இப்படிங்கிற தோரணையிலே தொடர்ச்சியாக எழுதி வருகிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்தே தான் சொல்கிறோம், நீங்கள் நடுநிலையோடு எழுதுங்க, நீங்கள் எங்கள் தரப்பு நியாயத்தை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நடந்தது, அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நேர்மையாக நடுநிலையோடு தமிழ் ஊடகங்கள் எப்படி அணுகின்றனவோ அதே போல் அணுகுங்க நாங்கள் கேட்குறோம். ஆனால் அப்படி கேட்க மறுக்கிறாங்க. அவர்கள் ஒரு சார்பாக தமிழின விரோதமாக செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகவே இதே இடத்தில் இந்த ஊடகம் வருத்த செய்தியை மன்னிப்பு செய்தியும் வெளியிடவில்லை என்றால் இதே இடத்தில் போராட்டம் ஜனநாயக வழியில் அறவழியில் தொடரும் என்பதை ஊடக நண்பர்களுக்கு, தமிழ் ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நெறியாளர் துவங்கினாரு, அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட மற்றவங்க வந்து இந்த கருத்தை வலுப்படுத்தி பேசினாங்க. அவர்கள் இல்லை அவங்க வந்து என்னன்னா ரெண்டு இளைஞர்கள், சென்னை சேர்ந்த இளைஞர்கள், அவங்க தமிழ் தெரியாத இளைஞர்கள், தமிழ்நாடு சார்ந்தவங்க கிடையாது, தமிழ்நாடு சார்ந்தவங்க கிடையாது, கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்லி அவங்க பேசினாங்க. அவங்க வந்து இவர் சொன்ன கருத்தை அவர்கள் எதிரொலிச்சாங்க. அவர்கள் சொன்ன கருத்தை இவர் வழிமொழிஞ்சாரு. அப்புறம் ஒரு நடிகை வந்து அவங்க வந்து ஏதோ அதிகாரியின் பேர் அந்த அம்மா வந்து பேசினாங்க. அப்போ பேர் அதிகாரின் முடியுது, அந்த பேர் வந்து கடைசியாக முடியும், அதிகாரின் முடியுது பார்த்தா தெரியும் அதில். இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து கடைசியில் வந்து தமிழ் சார்பாக நம்ம போராட்டம் சார்பாக பேசக்கூடிய யாருக்கும் நேர அனுமதி தராமல் ஒட்டு மொத்தமாக அவங்களே பேசி இது என்னென்னா நடுநிலையாளரே வந்து ஒரு நம்மளை வந்து இந்த மாதிரியான ஒரு குறிப்பிடுறது அப்படிங்கிறது இங்கே தான் ஆங்கில ஊடகம் நடக்குது. தமிழ் ஊடகங்கள் இப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. ரொம்ப நேர்மையாக நடுநிலையாக ஜனநாயகமாக பேசுகிறாங்க. ஆனால் ஆங்கில ஊடகத்தில் அவங்களே வந்து ஹிப்போக்ரட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அது மறுத்தம் தெரிவிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து அவங்க மறுக்கிறாங்க.